ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட நேம் ஐ ரிமெம்பர் யூ. 2015 கொரியன் லாங்குவேஜில் இந்த ட்ராமா வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு மர்டர் கேஸ் ஃபைலில் வந்து மெயிலில் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது. நம்மளோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அதுக்கு கண்டிப்பாக வந்து எண்டிங் இருக்கும். ஆனால் என்னோட லைஃப்பில் ஒரு விஷயத்துக்கு மட்டும் எண்டிங் இல்லாமல் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்குது. இப்போ ஒருத்தவங்க வந்து மறுபடியும் அந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னோட ஸ்டோரி வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல என்னோட ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுமான்னு இதுக்கப்புறம் வர்றதுல தான் நம்மளால் பார்க்க முடியுன்ற வாய்ஸ் ஓவர்லேயே தான் இந்த ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினோட டீம் அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க போல. உடனே வந்து அந்த கேஸ் ஃபைலுக்காக வந்து ஏதோ வந்து ஆதாரம் கிடச்சிருச்சா, சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ மொதல் பேசிகிட்டு இருக்காங்க. புதுசாக வந்து நம்ம டீம் லீடர்னு யாரோ வர்றாங்களாப்பா, பேர் மட்டும் காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காங்க. யாருடா, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது திரும்பி பார்க்கும்போது அது வந்து நம்மளோட ஹீரோ தான் நிற்கிறாங்க. அவர் வந்ததுமே வந்து என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க, சீக்கிரமாக போய் ஃபாரன்சிக்கோட ரிப்போர்ட், ஐ விட்னஸ் எவிடன்ஸ், டிஎன்ஏ இல்லை சிசிடிவி கேமரா அப்படி ஏதாச்சும் இருக்குதான்னு போய் பாருங்கள், அதுக்கு மேலே ஏதாச்சும் சிக்னேச்சர் இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க ஆஃபீஸர், கொலை பண்ணிட்டு போகிறவங்க சிக்னேச்சர் இல்லாமல் போட்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சரி வெளியில் போய் வந்து யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி இருந்தால் அவங்கள வந்து பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க ஒரு மறுபடியும் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து சாலிடாக ஒரு எவிடன்ஸோ இல்லை விட்னஸோ இல்லாமல் அவங்கள வந்து நம்ம எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மேலே இருக்க ரூஃப் டாப்பையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸும் ரூஃப் டாப்பில் என்னடா தெரியுதுன்ற மாதிரி அங்கேயே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து யாரோ வர்ற மாதிரி இருக்குது. உடனே எல்லாருமே வந்து வர்றவங்களை பார்த்துட்டு கன் பாயிண்டில் வந்து ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுட்டு இருக்கும்போது உண்மையாகவே அவர் தான் வந்து நம்மளோட டீம் லீடர் வந்து காங். உடனே பார்த்துட்டு நான் டீம் லீடர்ப்பா, என்னப்பா வரவேற்பே அமர்கலமாக இப்படி கண்ணை காட்டி வரவேற்கிறீங்க, இப்படி தான் உங்களுக்கு வரவேற்க சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து காணும், எஸ்கேப் ஆகிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயினா அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ வந்து சேஸ் பண்ணிட்டு போகலாம், அவன் எங்கே போனான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ரெண்டு பேர் மட்டும் நிற்கும்போது ஒருத்தர் பார்த்துட்டு எனக்கு என்னமோ இவன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, இவன் ஐடென்டிட்டியை வந்து நீ கரெக்டாக வந்து செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காங் ஆஃபீஸர் காங்க பார்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உடனே இவரும் பார்த்துட்டு சார் சார் உங்கள் ஐடி கார்டை காமிங்கன்னு கேட்கும்போது காங்கும் என்ன நம்மளுக்கு வந்து சோதனைன்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து வெளியில் நிற்கிறத நம்ம ஹீரோயின் வந்து பார்த்துட்டு டே நில்லுடா நில்லுடான்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சிரிச்சுக்கிட்டே காரில் ஏறி போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ அப்படியே துரத்துக்கிட்டு காருக்கு பின்னாடியே தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பார்த்துறாங்க, ஹீரோயின் பின்னாடி துரத்திட்டு வரதை பார்த்துட்டு கார் டிரைவர் கிட்ட பார்த்துட்டு ஸ்லோவாக போங்க, அப்புறம் மெதுவாக போங்க, ஸ்லோவாக போங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெறுப்பேற்றுற மாதிரி அவர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் வந்து ஓடி ஓடி வந்துட்டு இருக்கும்போதே டே லீ யூன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனால் இப்போ கார் வந்து வேகமாக போயிடுது, எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நின்றுட்டு இருக்கும்போதே ஹீரோ வந்து பின்னாடி வந்துடுறாங்க. வந்து நின்றுட்டு ஏ உனக்கு எப்படி என்னோட உண்மையான அடையாளம் தெரியும், நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு உண்மையாகவே இவனுக்கு வந்து நம்மளை தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து காமிப்பாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்துட்டு எனக்கே வந்து தெரியலப்பா உன்னை வந்து எப்படி தெரியுன்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையில் வந்து ஹேண்ட் காஃப் போட்டுறாங்க. போட்டுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிருப்பாயினால வந்து ஓடுற கிளாஸ் ஸ்ட்ரென்த்தில் நீ பாட்டில் எஸ்கேப் ஆகிட்டேனா உன்னை நான் எப்படி பிடிச்சிட்டு வர முடியும், அதான் வந்து ஹேண்ட் காஃப் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மர்டர் கேஸ் ஃபைல் வந்து எனக்கு ஒரு மெயிலில் வந்துச்சு, ஸோ நான் வந்து உங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு கண்டிப்பாக என்னோட ஹெல்ப் தேவைப்படும், அது மாதிரி சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்துட்டு அப்படியே டென்ஷன்லேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தர் பார்த்துட்டு அதெல்லாம் சரி இப்படி எப்படி 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே நீ அங்கே வந்திருப்பேன், ஆனால் எப்படி கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே வந்து அங்கே கணிக்கிற மாதிரி சொன்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ இதெல்லாம் ஒரு விஷயமாடா, இதை வந்து ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லு, சிசிடிவியை பாருங்கள், வெளியில் யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னதெல்லாம் இவ்வளோ பெரிய கொஸ்டின்லாம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன், மனுஷங்களுக்கு காமனாகவே 6 அறிவு இருக்கும், 6 அறிவு இருக்கிற எல்லாருனாலுமே இதை வந்து சொல்ல தான் முடியும், 6 அறிவுக்கு கீழே இருக்கிற ஒரு சில பேரால் மட்டும் தான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற ஆமாப்பா எங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்தர் வந்து டே லூசு பையில அவன் வந்து நம்மளை கலாய்ச்சிட்டு இருக்கான், நம்மளுக்கு அறிவே இல்லைன்ற மாதிரி நீ வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டான அந்த இடத்துல நம்மளோட டீம் லீடர் காங் வந்து வந்துடுறாங்க. வந்ததுமே இவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சுட்டு இவரோட நேம் வந்து டேவிட் லீ, இவர் வந்து ஒரு அமெரிக்கன், இதுதான் இவரோட உண்மையான அடையாளம், இவர் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் அசோசியேஷன்ல வந்து ப்ரொஃபஸராக இருக்காரு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதனால வந்து ஹீரோ பற்றின உண்மையான அடையாளம் தெரியும், அவர் கையில் இருக்க ஹேண்ட் காஃப் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு அந்த நம்ம ஹீரோயின்கிட்ட இங்கே பாரு ஒன்னால தான் என் கையில் அடிபட்டுருக்கு, அதுக்கு பதிலாக நீ வந்து என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து அதான் நான் வந்து காஃப் போடுறதுக்கு முன்னாடியே சாரி கேட்டேன் இல்லைப்பா, இதுக்கு மேலே வேற என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இப்போ ரெண்டு பேருமே வந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு வந்து போலீஸ்லேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வரல, அது மாதிரி நீ வந்து ஹேக் பண்ணவும் இல்லை, அப்படி இருந்தும் நீ எப்படி கரெக்டாக அந்த கொலை நடந்த இடத்துக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஆ செத்து
போன பொண்ணு வந்து சொல்லுச்சு, அதான் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல கிளம்பி போயிடுறாங்க. இங்க நம்மளோட காங் வந்து அவரை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ வந்து அவங்களோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அதை யாருமே கவனிக்காம அவங்க பாட்டுல அவங்கவுங்க வேலையை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இங்க நம்மளோட ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோ பாத்துட்டு இங்க பாரு போலீஸ்க்கு வந்து உன்னோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னு சொன்ன பாத்தியா, அது வந்து தப்பான விஷயம், நீ வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்க, உண்மையை சொல்லு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ வந்து அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பாத்துட்டு சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கறாங்க. ஹீரோயின் வந்து ஆமா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி இவ்வளவு கியூரியஸா இருந்தா கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து வேற ஒரு இடத்த பார்த்துட்டு அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே நான் இங்க வேற ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப பாஸ்ட் லைஃப்ல வந்து அவங்களோட தம்பியும் அவரும் உட்காந்து டிராயிங் வரைகிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிச்சிட்டு அதே டைத்துல தான் நான் என்னோட அப்பாவையும் என் தம்பியை வந்து நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ தான் அவருக்கு மெயில் வந்திருக்கும் பார்த்துருக்கீங்களா. அந்த மெயிலில் வந்து இந்த கொலகேஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வேற யாரோ தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ வந்து ஹீரோ வந்து அதனால கொரியாவுக்கு வந்து அமெரிக்காவிலேருந்து கொரியாவுக்கு கிளம்பி வந்திருப்பாரு. இப்போ வந்து அவர் ஒரு சிக்னல் அனுப்பியிருப்பாரு, இந்த இதை வச்சு தான் நீ வந்து அந்த கொலகேஸ் நடந்த இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த சிக்னலை ஈஸியாக ஹீரோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் கொலை நடந்த அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. இதை எல்லாத்தையுமே இப்போ யோசித்து பார்த்துட்டு இப்போ அவர் வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. இப்போ அங்கே தான் வந்து நம்ம ஹீரோவும் அவங்க அப்பா அவங்களோட தம்பி எல்லாருமே சின்ன பிள்ளையில வந்து இருந்திருப்பாங்க போல. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. போகிற இடத்துக்கு போகும்போது அவங்க தம்பி கூட உட்காந்து வரைஞ்சி விளையாண்டுட்டு இருந்தது, அவங்க அப்பா அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே வந்து யோசித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ பாஸ்ட்ல வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது, ஒவ்வொரு குழந்தைகளோட ஆரம்பமும் அவங்களோட பெற்றோர்களில் இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க தம்பி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா வந்து பார்த்ததுக்கு அப்புறமா, அப்பா அப்பா நீங்க என்ன ஆஃபீஸ்க்கு போகலையான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ தம்பி ஒருத்தர் இருப்பார், அவரோட நேம் வந்து மின். வந்ததுமே அண்ணா அண்ணா என்னோட கிரையான்ஸை வந்து காண வந்து தேடி கொடுணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்மளோட ஹீரோ வந்து சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோட அப்பாவும் ஏதோ ஒரு கிரிமினல் ஜஸ்டிஃபைஸ் அசோசியேஷன்ல தான் ஆஃபீஸரா இருந்திருப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவருங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் வந்து காமிப்பாங்க, அவர் பேர் வந்து லீ ஜாங். இப்போ பக்கத்தில் இருக்க ஆஃபீஸரை பார்த்துட்டு ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி வைங்கப்பா, எனக்கு வந்து இந்த ஸ்மெல்லே பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பார்த்துட்டு டே நீ தப்பு பண்ணி ஜெயிலுக்கு வந்துட்டு இப்போ உனக்கு ஜன்னல் ஓப்பன் பண்ணது தான் ஒரு குறைச்சல அப்படின்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி நல்லா திட்டிட்டு இருக்கிறாங்க போல. இப்போ நம்மளோட ஹீரோட அப்பா உள்ளே வந்து பார்த்தா அந்த ஆஃபீஸர் வந்து லீ ஜாங் வந்து அடிச்சு போட்டிருக்காங்க. இவரே இவர் பார்த்து தூக்கி விட்டுட்டு சரி சரி நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு சார் விடுங்க சார் நீங்கள் அவனை அடிக்காமல் விட மாட்டேன்னு கத்திட்டு இருக்கும்போது இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளியில் துரத்தி விட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து நம்ம லீ ஜாங் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நீ வந்து உன்னை பற்றின விஷயம் எல்லாத்தையுமே வந்து என் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து ஓ என்னை பற்றி உங்களுக்கு அவ்வளோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கா, சரி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு தம்பி இருந்திருக்காங்க, ஒரு தாத்தா இருந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னோட அம்மா வந்து டிவோர்ஸ் ஆனனால வேற ஒருத்தவங்களை பார்த்துட்டு போயிட்டாங்க, என் தம்பி வந்து ஊடாலே வந்து நான் தொலைச்சிட்டேன், எங்கள் தாத்தா எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து என்னை அடிப்பார் அப்படிலாம் பார்த்து அவர் இஷ்டத்துக்கு வந்து கதை அளந்து விட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பொய் தான் சொல்கிறாங்கன்னு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு தெரிஞ்சதுமே வந்து நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண உனக்கு கண்டிப்பாக வருவேன், அப்போவாச்சும் உண்மையை சொல்லுவோம், இஷ்டத்துக்கு வந்து கதை அளந்து விட்டுட்டு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவர் பார்த்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து நான் சொன்னது பொய் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்களே சார், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பிரில்லியன்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மக்கள் எல்லாருமே வந்து இன்னொருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினை மட்டும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா வந்து அவர் வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்க ஹீரோ அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, அப்பா அப்பா அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து என்ன கூப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லியிருந்தீங்களே எப்போ போகலாம், மின்னும் ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருக்கிறான்ப்பா, நம்ம எல்லாருமே ஒன்னா போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துடுறாங்க. இவங்களை ஏன்ப்பா நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவங்க எல்லாருமே பார்க்க நார்மலாக மனுஷங்க மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா எல்லா ஃபோட்டோவுமே எடுத்து வச்சுட்டு இவங்க எல்லாருமே வந்து பார்க்கறதுக்கு வந்து நார்மல் மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் ஒவ்வொரு ஈவில் ஸ்பிரிட்டுமே ஒரு நார்மலான மனுஷனுக்குள்ள தானே ஒளிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒரு மனுஷங்க வந்து இன்னொரு மனுஷங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு வந்து கேட்டுடுறாங்க. சரி இதே கொஸ்டினை தான் நம்ம லீ ஜாங்கும் கேட்டிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா வந்து பயங்கர ஷாக் ரியாக்ஷனில் தான் இருக்கிறாரு. இப்போ ப்ரெசென்ட்ல வந்து நம்ம ஹீரோயினோட டீம் அந்த காங் எல்லா ஆஃபீஸர்ஸுமே சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ காங் வந்து அவர் பாட்டில் அந்த கொலை பத்தின விஷயத்தாம சொல்லிக்கிட்டே இருக்கிறபோது இவங்க யாருமே அதை கவனிக்காம நம்ம ஹீரோ சொன்ன சிக்னேச்சர் பத்தின விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. காங் பார்த்துட்டு நம்ம சொல்றதை வந்து இவ்வளோ ஆர்வமா பாக்குறாங்கல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்க நம்மளோட ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, அந்த வீட்டை வந்து கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீனிங் ப்ராசஸ்ல வந்து இறங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம ஹீரோட ஹெல்ப் வந்து தேவைப்படும், அதனால அவனை வந்து எப்படியாச்சும் பேசி வந்து கூப்பிட்டு வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி உன்னால முடிஞ்சா வந்து கூப்பிட்டு பாரு, ஏற்கனவே வந்து நீ இதான் ரூடா பேசியிருந்தா உன் ஹெல்ப் வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு, அதனால நீ தான் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கூட வந்து கோத்து
இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து வீட்டை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து கரெக்டாக வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு, சாரி சார், அன்னைக்கு வந்து பேசினதுக்கு நீங்கள் வந்து எதையும் மனசில் வச்சுக்காம எங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணி எங்களை வந்து கைட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களை வந்து நான் மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹீரோ பார்த்துட்டு, இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்கு, அதனால் நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து சார் வேற ஏதாச்சும் கொலை நடந்த இடத்துல உட்காந்துட்டு அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்கும்போது, என் பைத்தியக்காரி, நான் வந்து அதை பற்றி சொல்லலை, என் வீடு ரொம்ப குப்பையாக இருக்கு, அதை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட அப்பா எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு புக்கு வச்சிருப்பாங்க, அந்த புக்கை மட்டும் காணும். அப்பா எப்பவுமே இங்கே தானே அந்த புக்கை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த புக்கு வந்து அங்கே இல்லாத போது இப்போ மேலே தேடி பார்க்கும்போது வேற ஒரு இது மட்டும் கிடைக்குது, டேப் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு என் அப்பாவோட புக்கு வந்து இங்கே இல்லை, ஆனால் லீஜங் வந்து இங்கே இதுக்கப்புறமா வந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம பாஸ்ட்ல வந்து லைஃப், நம்ம ஹீரோட லைஃப் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ இதே மாதிரி தான் சின்ன பிள்ளையில வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு ஃபைலை வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இப்போ அதை எடுத்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போய்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்மளோட ஹீரோ அப்பா வந்து நம்மளோட லீஜங்க தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ பார்த்ததுமே வந்துட்டு அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ யாருப்பா அப்படின்னு கேட்கும்போது, இப்படி ஆஃபீஸரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இருக்கிற வந்து ஒரு கால்குலேஷன் வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுறாங்க. உடனே பார்த்துட்டு, ஏ உண்மையாவே நீ ரொம்ப அறிவாளி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி இதில் வந்து எத்தனை குச்சி இருக்குன்னு சொல்லிட்டு தீப்பட்டி குச்சிங்களை எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்துட்டு அதில் 547 குச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் பார்த்துட்டு, அது எப்படி நீ இவ்வளோ கரெக்டாக இருக்கு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் நம்மளை என்ன நீங்கள் உட்காந்து எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வாங்க வாங்க என்னலான்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து எண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோவோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லீஜங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகே ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வெளியில் போகும்போது நம்ம ஹீரோட அப்பா வெளியில் போகிறாங்க. ஹீரோ இப்போ கரெக்டாக வந்து உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே அவர் பயந்து பயந்து தான் வந்துட்டு இருக்கும்போது அவர் பார்த்துட்டு, நீ வந்து ஆஃபீஸர் லீயோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து வந்து கேட்குறாங்க. இவர் வந்து ஆமான்னு சொல்லும்போது, உள்ளவா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ நம்மளோட லீஜங்கை பார்த்துட்டு, உங்களை வந்து எங்கள் அப்பா வச்சிருந்த ஃபோட்டோலலாம் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு மனுஷனாக மாறினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே லீஜங் என்ன பார்த்தா கேட்குற, அப்போ நான் உண்மையாகவே எந்த மாதிரி மனுஷன் அப்படின்னு வந்து இவர் மறுபடியும் கேட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட, சின்னதாக இருக்கிற ஹீரோ கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்மளோட லீஜங் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா விலங்குகளுக்குமே ஒரு கிரிட்டிக்கல் பீரியட் இருக்கும், அந்த டைத்தில் அவங்க வந்து எப்படி மாறுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களோட லைஃப் மாறும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து, அப்போ மனுஷங்களுக்கும் அது மாதிரி கிரிட்டிக்கல் பீரியட் இருக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் இருக்கும், மனுஷங்களுக்குனா 12-14 வயசில் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, அந்த வயசில் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, இவர் வந்து நீ ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிற, என்கிட்டே வந்து நீ நிறைய கொஸ்டின் கேட்குற, ஸோ இப்போ நீ அந்த வயசில் தான் இருக்கிற, உனக்கு இப்போ 12-14 வயசுக்குள்ளே தான் இருக்கும், இதுதான் உன்னோட கிரிட்டிக்கல் பீரியட், இதுக்கப்புறமா நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா நான் உன்னை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நீ என்ன மாதிரி ஒரு மனுஷனாக இருக்கிறேன்னு நான் கண்டிப்பாக உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்மளோட ஹீரோட அப்பாவுக்கு வந்து ஹீரோ இங்கே வந்திருக்க விஷயமே தெரியும் போல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சொல்லவுமே நம்ம ஹீரோ அப்பா வேகமாக அங்கே போய் பார்த்தா, இவங்களும் நம்ம ஹீரோவும் நம்மளோட லீஜங்க்கும் வந்து ஏதோ ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் உடனே வந்து உள்ளே வந்ததுமே அவங்களோட பையனை வந்து வேகமாக வெளியில் கூப்பிட்டுட்டு போய் அந்த ஆஃபீஸர்கிட்ட வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் உள்ளே வந்து பேசலான்னு வரும்போது நம்மளோட லீஜங் சும்மா இல்லாமல், உங்கள் பையன் வந்து உண்மையாகவே ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கிறான், பார்க்க வந்து சின்ன வயசில் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவரப்போ பயங்கர கோவப்பட்டுட்டு, தேவையில்லாமல் வந்து நீ என் பையனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் பார்த்துட்டு, நீங்கள் வந்து உங்கள் பையனை பற்றி கவலைப்படுறீங்களா இல்லைன்னா அவனை நினச்சி பயப்படுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா கோவப்பட்டுட்டு நம்ம லீஜங்க வந்து பயங்கரமாக அடிச்சிடுறாங்க, என் பையனை பற்றி நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேராக வந்து அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வந்ததுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு, நம்மளுக்கு இந்த கொரியா வந்து செட் ஆகாது, நம்ம இங்கேருந்து அப்ராடுக்கு போயிடலாம், நீ அங்கே போய் வந்து நல்லா படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இந்த உலகத்திட்ட இருந்து உன்னை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்கு பல உன்கிட்ட இருந்து இந்த உலகத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. உடனே இவர் பார்த்துட்டு அப்பா அப்படின்னு வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. இப்போ முன்னாடி சீனில் வந்து நம்ம ஹீரோ லீஜங் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஒரு குழந்தை வந்து அழகா இருந்துச்சுன்னா அழகா இருக்கு அழகா இருக்கேன்னு சொல்லுவாங்க, ஒரு குழந்தை முட்டாளா இருந்தா வளர்ந்ததுக்கு அப்புறம் முட்டாள் முட்டாள்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு குழந்தை வந்து மான்ஸ்டரா இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது நீ இப்பவே இப்படி இருக்கிறேன்னா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ எந்த மாதிரி மான்ஸ்டரா மாறுவேன் தான் சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே இதை வந்து நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு, அவங்க அப்பா பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடுறாங்க, அப்பா நீங்க ஏன் ஒரு புக்ல வந்து என் பையன் ஒரு மான்ஸ்டர்னு எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு அழுதுட்டு இருக்காங்க. இங்க நம்ம லீஜங்க என்ன பண்ணானா, ரெண்டு போலீஸ் ஆபீசர் வந்து வாடா வெளியிலன்னு கூப்பிட்டு இருக்கும்போது இவர்
வந்து அங்கே ஒரு கத்தி எடுத்து அவர் கழுத்தை வந்து அவரே கட் பண்ணி விட்டுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை தொட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து அங்கே இருக்கிற நாடி துடிப்பு சத்தமே கேட்காம இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக பயந்துடுறாங்க. ஆனால் மூச்சு செக் பண்ணும்போது அவங்க வந்து இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே வேகமாக வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி சீனில் வந்து நம்ம ஹீரோ கிட்ட அவர் வந்து சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கழுத்துக்கிட்ட நாடி துடிப்பை வச்சு காமிக்கும் போது அவங்களுக்கு அங்கேருந்து நாடி துடிப்போட சத்தமே கேட்டிருக்காது. உடனே ஹீரோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏன் அங்கே சத்தமே கேட்கல அப்படின்னு கேட்கும்போது அதே மாதிரி உனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ ஆம்புலன்ஸ்லேருந்து நம்ம லீஜங் வந்து தப்பிச்சு நம்ம ஹீரோட அப்பா வீட்டுக்கு தான் வந்து வந்திருக்காங்க. எங்கள் ஹீரோட அப்பாவுக்கு வந்து லீஜங் வந்திருக்கிறது தெரிஞ்சதுமே வந்து வா காஃபி சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டு இப்போ ரெண்டு பேருமே காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கிற கத்தியை வச்சு நம்ம லீஜங் வந்து அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரெண்டு பேத்துக்குமே பயங்கரமாக வந்து சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எழுந்துறாங்க. வந்து கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்காங்க, அப்பா கதவை தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்திலே வந்து அந்த சத்தம் வந்து நின்று போயிருது. இப்போ வந்து கதவை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்த்தா அவங்க அப்பா வந்து ஒரு சேருக்கு நேரம் அப்படியே ரத்த வெள்ளத்தில் வந்து செத்து போய் கிடந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா நம்மளோட லீஜங் வந்து அப்படியே பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மறுபடியும் ஹீரோட வாய்ஸ் ஓவர் வந்து கேட்குது, அதே டயத்தில் என் அப்பாவே நான் வந்து இழந்துட்டேன், என் தம்பியே வந்து அங்கேருந்து காணும், நான் அவனை வெளியில் தேடி போய் பார்க்கும்போது அவர் நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்து அவருக்கு வந்து அடிபட்டுருது. இப்போ அவர் கண் முழிக்கும் போது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. டாக்டர் பார்த்துட்டு உனக்கு உண்மையாகவே எதுவுமே ஞாபகம் இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெளியில் வரும்போது நம்ம ஹீரோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்த அதே ஆஃபீஸர் தான் நம்ம ஹீரோ வந்து வெளியில் கூப்பிட்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்து ப்ரெசென்ட்ல வந்து பெரிய பையனாக இருந்துட்டு அதே நாளில் வந்து நான் என் அப்பாவையும் இழந்துட்டேன், என் தம்பியை இழந்துட்டேன், தம்பி எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியாது, என்னோட ஞாபகங்கள் மொத்தத்தையுமே வந்து நான் இழந்துட்டேன், எனக்கு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு. ஆனால் அவங்க சொன்னது படி பார்த்தா உண்மையாகவே நான் என்ன மாதிரியான ஒரு பையன், என்ன மாதிரியான ஒரு ஹியூமன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறதோடைய இந்த எபிசோட பார்ட் 1 வந்து ஓவர் ஆகுது. ஸோ இந்த எபிசோட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா MDC சீரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் இந்த சீரியஸில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருதுன்றதை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்கலாம்.